காலம் நேரம் அணுசக்திகரம் சக்கி கால இயந்திரம் மனிதர்களுக்கு வணக்கம். மீண்டும் யாம் இதில் கரும் சக்தியை பற்றிதான் எடுத்துரைக்க உள்ளோம். ஆனால் சற்றே விரிவாக பார்க்க உள்ளோம். நேரடியாக தகவலுக்கு செல்வோம். காலம் எனும் நேரம், நேரம் என்பதை மனிதர்கள் மிகவும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் என்ற ஒன்று உண்மையில் உண்டா? நேரம் காலம் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? இறந்த காலம் எதிர்காலம் என்று எதுவுமே இல்லை. அவை இரண்டும் நிகழ்காலத்திலேயே அதனுடன் ஒன்றாக சேர்ந்து இருக்கின்றன. சொல்லப்போனால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய மூன்றுமே மனிதர்கள் நினைப்பது போல இல்லாமல் புகைப்படம் போல உறைந்து போன நிலையில் மனிதர்கள் அருகிலேயே எப்போதும் இருக்கின்றன. இல்லாத இந்த காலங்களை எல்லாம் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டுதான் பூமியில் இன்றைய மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் நீங்கள் தினசரி வாழ்க்கையிலேயே அனுபவித்துக் கொண்டு வருகிறீர்கள். அனுபவத்தில் நீங்கள் அறிந்திருக்கும் இவற்றை இல்லை என்று முட்டாள்தனமாக கூறாதே என்று நீங்கள் நிச்சயம் எம்மை நினைப்பீர்கள். உண்மைத்தன்மையை உங்களுக்கு யாம் முழுமையாக புரிய வைக்கும் வரை இந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். அதனால் இதை புரிய வைக்க வேண்டுமென்றால் முதலில் அடிப்படையான சில தகவல்களை சொல்லிச் செல்ல வேண்டும். இனி வர இருப்பது மிக நீண்ட பதிவு என்பதால் பொறுமையாக உங்கள் வேலையை முடித்துவிட்டு படியுங்கள். ஒளி ஒரு நொடிக்கு 300000 கிமி தூரம் செல்கிறது, மணிக்கு அல்ல நொடிக்கு. இதே வேகத்தில் மனிதர்கள் ஒரு ராக்கெட்டில் பயணம் செய்தால் எதிர்காலத்தை அடைய முடியும் என்று நவீன இயற்பியல் சொல்கிறது. இந்த கோட்பாட்டின் அடிப்படை உண்மையானதுதான் என்பதை அறிவியல் உலகம் கண்டுகொண்டது. ஆனாலும் மனிதனால் இதுவரை ஒரு குறித்த அளவுக்கு மேல் வேகம் கொடுக்கக்கூடிய சாதனத்தை உருவாக்க முடியவில்லை. அதிகபட்சமாக மனிதனால் உருவாக்கப்பட்ட ராக்கெட்டுகளில் சூரியனின் வட்டப்பாதையை நோக்கி அனுப்பப்பட்ட ஹீலியோஸ் என்னும் விண்கலமே உயர்வேகம் பெற்றிருக்கிறது. இது கிட்டத்தட்ட மணிக்கு 250000 கிமி வேகத்தில் பயணித்தது, நொடிக்கு அல்ல மணிக்கு. ஆனாலும் இது மனிதன் இல்லாத ஒரு விண்கலம். மனிதன் அமர்ந்து பயணித்த ராக்கெட்டின் அதியுயர் வேகம் மணிக்கு 40,000 கிமி வேகம்தான். இந்த வேகங்கள் அனைத்தும் ஒளியின் வேகத்துடன் ஒப்பிடும் போது ஒன்றுமே இல்லை என்று சொல்லலாம். ஆனாலும் மனிதன் என்று ஒரு நாள் ஒளியின் வேகத்தில் பயணிக்கும் ஆற்றலை பெறுவான் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். வேகத்தில் பயணிக்கும் ஆற்றலை அடைந்தால் அவன் எதிர்காலத்துக்கு பயணம் செய்வான் என்று சொல்கிறது அறிவியல். ஆனால் ஒரு பொருள் ஒளியின் வேகத்தை அடையும் போது அதன் எடை கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு அதிகரித்து கொண்டு செல்வதோடு அதன் உருவம் சிறியதாக குறுகிக் கொண்டே போகும். ஒளியின் வேகத்தில் பயணிக்க ஆரம்பிக்கும் போது இப்படிப்பட்ட விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்பதாலேயே மனிதனால் ஒளியின் வேகத்தை அடைய முடியாது. ஒளியின் வேகத்தை அடையும் போது ஏற்படும் விளைவுகள் மனிதனை தாக்காதவாறு பாதுகாப்பாக அவன் அமர்ந்து செல்லும் ஒரு இயந்திரத்தை தயார் செய்தால் ஒளியின் வேகத்தில் பயணம் செய்யலாம் என்று அப்படி ஒரு இயந்திரத்தை தயாரிக்க பலவித முயற்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கால இயந்திரம், டைம் மஷின் என்கிறார்கள். இதுவரை பல வடிவங்களில் கால இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டு ஒளியின் வேகத்தில் பயணித்து இருக்கின்றன. ஆனாலும் அவையெல்லாம் ஹாலிவுட் திரைப்படங்களில் மட்டும்தான். நிஜத்தில் அது இன்னும் சாத்தியப்படவில்லை. அப்படி என்றால் மனிதனால் கால இயந்திரம் ஒன்றை உருவாக்கவே முடியாதா என்று நீங்கள் கேட்டால், முடியும். மனிதனால் அது சாத்தியமில்லாமல் இருக்கலாம். ஆனால் நாளைய மனிதன் அதை என்று அறிந்து கொண்டான். இந்த வார்த்தை பிரயோகம் பலருக்கு புரியாது. அது இரகசியமாகவே இருக்கட்டும். அந்த சாத்திய கூற்றை கொடுப்பதுதான் அண்டத்தின் பறந்து வெளியெங்கும் பரவி கிடக்கும் கருஞ்சக்தி, டார்க் எனர்ஜி, கரும்பொருள், டார்க் மேட்டர். இந்த இரண்டும் தான் கருஞ்சக்தி. கரும்பொருள் இந்த பிரபஞ்ச வெளியெங்கும் உள்ள நட்சத்திரங்கள், நெபுலாக்கள், காலக்சிகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்தால் பிரபஞ்ச வெளியின் 4% அளவிலேயே காணப்படுகின்றன. எஞ்சியிருக்கும் 96% பிரபஞ்ச வெளியில், 70% அளவில் டார்க் எனர்ஜியும், 26% அளவில் டார்க் மாட்டர்களும் நிறைந்திருக்கின்றன. அப்படி என்னதான் இருக்கிறது இந்த டார்க் எனர்ஜியில் என்று மனிதர்களாகிய நீங்கள் கேட்டால் அதற்கான பதில் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும்.
இதுவரை பூமியில் எரிசக்தி முதல் மின்சக்தி வரையுள்ள அனைத்து சக்திகளையும் பெற மனிதர்களாகிய நீங்கள் பெட்ரோலியத்தையும் காற்றையும் நீரையும் சூரியனையும் நம்பி வந்தீர்கள். சமீபத்தில் அதனுடன் அணு உலையும் இணைத்துக் கொண்டீர்கள். இவற்றின் உதவியுடன் நீங்கள் பூமிக்கு தேவையான சக்திகள் அனைத்தையும் ஓரளவுக்கு பெற்று வந்தீர்கள். இருந்தாலும் தட்டுப்பாடு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் டார்க் எனர்ஜியை எடுத்துக்கொண்டால் 1 லிட்டர் கனவளவுள்ள டார்க் எனர்ஜியின் மூலம் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் 100 வருடங்களுக்கு தடையில்லா மின்சாரம் தொடர்ந்து கொடுக்க முடியும். இந்த அளவுக்கு வீரியமானது டார்க் எனர்ஜி அண்டம் முழுவதும் வெறுமனை பரவியிருக்கிறது. அவற்றின் மொத்த சக்தியை நீங்களே கணித்துக் கொள்ளுங்கள். பிக்பாங், பிக்பேங் என்னும் பெருவெடிப்பின் மூலம் அண்டம் உருவாகியது என்பதை பல இடங்களில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த ஆரம்ப வெடிப்பின் போது ஏற்பட்ட பெருவிசையினால் அண்டம் இன்று வரை விரிவடைந்து கொண்டே செல்கின்றது. அண்டத்தின் எல்லையில் உள்ள நட்சத்திரங்களையும் காலப்சிகளையும் அவதானித்த எட்வின் ஹபிள், எட்வின் ஹம்பிள் என்னும் வானவியல் ஆராய்ச்சியாளர் அவை விலகிச் செல்வதைக் கண்டார். இவரின் ஞாபகார்த்தமாகவே விண்வெளியில் விடப்பட்டிருக்கும் தொலைநோக்கி கருவிக்கு ஹபிள் தொலைநோக்கி என்று பெயரிட்டிருக்கிறார்கள். மிக மிக தொலைவிலிருந்து வரும் ஒளி உங்களை நோக்கிய திசையில் பயணித்தால் நீல நிறமாகவும் உங்களை விலகிய திசையில் பயணித்தால் சிவப்பு நிறமாகவும் நிறச்சிதறலடையும். இதை செவ்வொளி விலகல் ரெட்ஷிஃப்ட் என்பார்கள். இந்த செவ்வொளி விலகல் அவதானிப்பின் மூலம் அண்டம் என்றும் விரிவடைந்து கொண்டு செல்கின்றது என்று ஹபிள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற வெடிப்பு ஏற்படுத்திய விசையே இன்றும் அண்டம் விரிவடைந்து செல்ல காரணம். இதில் ஓர் ஆச்சரியம் உள்ளது. ஆரம்ப வெடிப்பினால் ஏற்பட்ட விசையினால் அண்டம் விரிவடையுமானால் அவை விரிவடைந்து செல்லும் வேகம் படிப்படியாக குறைந்து ஏதோ ஒரு கட்டத்தில் நின்றுவிட வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு பந்தை பெரும் விசையுடன் மேல் நோக்கி நீங்கள் தூக்கியிருந்தால் அந்த விசையின் சக்தி படிப்படியாக குறைந்து பூச்சியமாகி பந்து கீழே விழ வேண்டும். அதுபோல அண்டமும் என்றாவது ஒரு நாள் தன் விரிவடையும் வேகத்தை குறைத்து பூச்சியத்தை அடைய வேண்டும். ஆனால் நடந்து கொண்டிருப்பதோ வேறு. அண்டம் விரிவடையும் வேகத்தை குறைப்பதற்கு பதில் அதிகரித்து கொண்டு செல்கிறது. அதாவது அண்டம் ஆக்சிலரேஷன் ஆக்சலரேஷன் பெற்று மேலும் வேகத்தை அதிகரித்து விரிவடைந்து சென்று கொண்டே இருக்கிறது. அண்டம் விரிவடைவதற்குரிய வேக வளர்ச்சியை கொடுப்பது யார்? டார்க் எனர்ஜி மிகவும் வீரியம் வாய்ந்த ஒரு சக்தி. பூமியில் அதற்கு இணையான ஒரு சக்தி கிடையவே கிடையாது. இந்த டார்க் எனர்ஜியை மனிதன் எப்போது கையாளும் வகையில் தனது அறிவை பெறுவானோ அப்போது ஒளியின் வேகத்தில் பயணிப்பது என்பதெல்லாம் வெகு சுலபமான காரியமாக ஆகிவிடும். ஒளியின் வேகத்தில் பிரயாணம் செய்யும் மனிதன் எதிர்காலத்துக்கு பயணம் செய்யலாம். ஆனால் இறந்த காலத்திற்கு எப்படி பயணிப்பது? புழுத்துளை. அண்டத்தில் இருக்கும் 2 வழிகளை புழு போன்ற குழாய் வடிவிலான ஒன்று இணைத்து வைத்திருக்கிறது. அண்டம் என்பது வளைந்த நிலையிலேயே இருக்கிறது. அப்படி வளைந்திருக்கும் பகுதிகளில் குழாய் போன்ற அமைப்பின் மூலம் பல ஒளியாண்டுகள் இடைவெளி தூரத்தில் இருக்கும் ஓரிடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு சொற்ப நேரத்துக்குள் சென்றுவிட முடியும். நவீன இயற்பியலின்படி இந்த வோர்ம்ஹோலை அண்டத்தின் எந்த இடத்திலும் இன்றைய மனிதர்களால் உருவாக்க முடியும். வோர்ம்ஹோலின் வாசல் என்பது அணுக்கருவின் அளவுக்கு மிகச்சிறியதாகத்தான் இருக்கும். அதை மிகப்பெரிய சக்தியை கொடுத்து திறந்தால் மனிதன் பிரயாணம் செல்லும் அளவுக்கு பாரிய ஒரு துளையாக அது திறக்கும். அதனுள் நுழைந்து அண்டத்தின் அடுத்த வழிக்கு மனிதர்களால் சுலபமாக சென்றுவிட முடியும். ஆனால் அணுக்கருவின் அளவு சிறியதாக இருக்கும் வோர்ம்ஹோலின் ஒரு முனையை திறக்க தேவையான சக்தி மனிதனிடம் இன்றைய விஞ்ஞானத்தின் நிலையில் கைவசம் இல்லை. ஆனால் எப்போது மேலே சொல்லப்பட்ட டார்க் எனர்ஜி என்பது மனிதனின் கைவசப்படுகிறதோ அப்போது எதுவும் சாத்தியமாகிவிடும். வோர்ம்ஹோல் வாசல்களும் திறக்கப்படும். இறந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் மனிதனால் செல்லலாம் என்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த கணத்தில் உங்களால் சென்றடையும் நிலையில்தான் இறந்த காலமும் எதிர்காலமும் இருக்கிறது என்பது புரியும். இந்த கணத்தில் உங்களால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள இறந்த காலத்துக்கு செல்ல முடியும் என்றால் அது எப்படி இறந்த காலம் ஆகஸ்ட் முடியும்? அதுபோல இனிவரும் 4000 ஆண்டு எதிர்காலத்திற்கு உங்களால் இந்த கணமே செல்ல முடியும் என்றால் அது எப்படி எதிர்காலம் ஆகஸ்ட் முடியும்?
இறந்த காலமும் எதிர்காலமும் இன்றே அடையும் நிலையில்தான் எப்போதும் இருக்கின்றன. எல்லா காலங்களுக்கும் இப்போதே உங்களால் பயணம் செய்ய முடியும் எனில் அந்த ஒவ்வொரு நாட்களும் இன்று நிகழ்காலத்திலேயே உறைந்த நிலையில் இருக்கிறது. ஒரு போட்டோ பிரதியைப் போல பதிந்தபடி இருக்கிறது. அதுபோல எதிர்காலத்தில் நடக்கப் போவதும் ஏற்கனவே நடைபெற்ற நிகழ்வுகளாக போட்டோ பிரதிகளாக பதியப்பட்டு இருக்கின்றன. இப்போது யாம் போட்டோக்களாக உறைந்த நிலையில் இருப்பதாக சொல்வது உங்கள் வாழ்க்கையை பற்றியது. வாழ்க்கை என்பது ஒரு வீடியோ காட்சி போல இயங்கும். அப்படி என்றால் அவை எப்படி போட்டோ பிரதிகள் போல இருக்க முடியும் என்று கேட்கலாம். ஆனால் ஒரு வீடியோ படக்காட்சியோ திரைப்படமோ அசையும் நிலையில் உங்களுக்கு தெரிந்தாலும் அவை ஒவ்வொன்றும் தனித்தனி படங்கள்தான். ஒரு நொடியில் 25 முதல் 30 வரையுள்ள போட்டோக்களை இயங்க வைத்தால் நகரும் வீடியோ காட்சிகளை உங்களால் பார்க்க முடியும். இப்போதுதான் சரியான இடத்திற்கு வந்துள்ளீர்கள். இப்போது நீங்கள் இந்த காட்சிகளை முன்னும் பின்னும் சென்று சூட்சமமாக, அதாவது உங்கள் உடல் பயணிக்கலாமல் உங்கள் மூளையின் எண்ண அலைகளால் பயணிக்க முடியும். காரணம், உண்மையில் உங்கள் மூளை ஒளியை விட வேகமானது. ஆனால் மனிதர்கள் அதை என்றுமே முழுமையாக பயன்படுத்தியதில்லை. இந்த மூளையை வேகப்படுத்த ஒரு சக்தி தேவை. ஆம், அதற்காக உங்களுக்கு எந்த ஒரு அணுசக்தியோ சூரிய சக்தியோ கொண்டு இவற்றை வேகப்படுத்த முடியாது. மேலே கூறியது போல உங்களுக்கு தேவையானது கரும் சக்திதான். அண்டமெங்கும் பரவி கிடக்கும் கரும் சக்தியை கிரகிக்கும் தன்மையை மனித உடலும் மூளையும் பெற்றுள்ளன. ஆனால் மனித இனம் அதை பயன்படுத்தும் விதத்தை மறந்துவிட்டது. மீண்டும் அதை மனித இனம் அறிந்து கொண்டு கிரகிக்க வேண்டிய சூழலை நோக்கி செல்கிறது. புரிந்தோருக்கு மட்டும், யாம் இணையதள போராளிகள்,